ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தற்போது பாஜக மாநில தலைவரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார், பார்க்கலாம். இந்தியா சைனா வாரனுடைய கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் கிளாசிஃபைட், ஒரு நாள் மேபி மோடிஜியினுடைய மூன்றாவது டேர்மோ, ஒரு நாள் அதை டீகிளாசிஃபை பண்ணுவாங்க. அன்னைக்கு நமக்கு தெரியும் புரூக்ஸ் ஹெண்டர்சன் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் பேர் இட்ஸ் அ கிளாசிஃபைட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வெளியே வந்தா பல உண்மைகள் வரும். அதான் இன்னைக்கு கச்சத்தீவனுடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதனால கிளாசிஃபைடாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு அக்சஸ் இல்லையா? ஒரு ஆர்டிஐ ரிப்ளை யாருனே கொடுப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபீசர், அங்க இருக்கக்கூடிய அதிகாரி, அவங்க இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு ஆர்டிஐ ரிப்ளை கொடுப்பாங்க. அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இல்லையல்ல, ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் இப்பதானே பொதுவெளிக்கு வந்திருக்கு. எனக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஒன்று மாதிரி இருக்கும். ஆனா அந்த புரூக்ஸ் ஹெண்டர்சன் ரிப்போர்ட் அதை முழுமையாக டீகிளாசிஃபை பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ எப்போது வந்தாலும் கூட அன்னைக்கு இதே கேள்வி நீங்க கேட்க தான் போறீங்க. அதனால கிளாசிஃபைட் பொது வெளியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆர்டிஐல அவங்க கொடுக்கறாங்க. ஆர்டிஐ பொறுத்தவரைக்கும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஏதோ சீக்கிரட்டான ஆர்டிஐ போட்டு நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டேன், அது எந்த இன்ஃபர்மேஷனும் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கறத ஆர்டிஐ சொல்லுது. நேச்சுரலாவே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கணும், தடுக்க கூடாது. அதை ஆர்டிஐ மூலமா ஸ்பெசிபிக்கா கேட்கறீங்க. அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் யாருக்கு அக்சஸ் இல்லாத பொழுதுங்களே, இந்திரா காந்தி அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கு, ஒரே ஒரு அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இந்த டிஸ்கஷனே வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க நான் பொதுவெளி 2015 சொல்லுவாங்க? சார் அதை வந்து இங்க பாருங்க சார், இல்ல சார், நோபடி இஸ் பிளேயிங் பாலிடிக்ஸ், வி ஆர் நாட் பிளேயிங் பாலிடிக்ஸ். கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் கம் டு த டேபிள் டு த பப்ளிக் ஐ. So public is aware, oh, this is what it is. Now to solve the Indian fisherman issue there, I don't think we have a better recourse. Either Article 6 has to be brought back, where Indian fishermen should be allowed to Kachathivu, fish and come back. Nobody can be allowed to stay in the night. That is the original Article 6. Or Kachathivu should come back, so that India's boundary is again going back to the original pre-1974 boundary. இந்த ரெண்டு solution தான் நான் இருக்கு. அதற்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் மரியாதைக்குரிய வெளியுறவுத் அமைச்சர் சொன்னாங்க, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆன் த டேபிள். அவர் சொன்ன பிறகு எப்படி நம்ம ப்ரீஎம்ட் பண்ண முடியும்? ஐ அம் ஜஸ்ட் அ காரியகர்த்தா ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, சோ ஐ கேனாட் ஸ்பீக் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் லாங்குவேஜ். சோ இன்னைக்கு ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள். எதுக்குன்னா, இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக ஃபிஷர்மேனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எல்லா கோணத்திலையும் அணுகிறாங்க. அதாவது நேத்து நாங்களா பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க, குறும்பா கம்யூனிட்டி. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, ஒரிஜினலா ஷீப் ரியர். அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்க என்ன பணக்காரங்க. கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பிரதமரின் தமிழக வருதி வருகை உறுதியாகவில்லை, உறுதியானவுடன் சொல்கிறோம் என்றும், அமித்ஷா 2 நாள் தமிழகத்திற்கு வருகிறார் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவு தொடர்பான ஆர்டிஐ குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.